Chai with Chitra. அடுத்த சாய் வித் சித்ரா நிகழ்ச்சி நடைபெறுகின்ற விருந்தினர் இசையமைப்பாளர் ஷான் ராடர், பாடலாசிரியர், பாடகர், இசையமைப்பாளர் என்று தமிழ் சினிமாவின் பல தளங்களில் வெற்றிகரமாக வலம் வந்து கொண்டிருப்பவர் ஷான் ராடர். முண்டாசுப்பட்டி, சதுரங்க வேட்டை, ஜோக்கர், பாப்பாண்டி, ஜெய்பீம் போன்ற பல முக்கியமான தமிழ் படங்களில் இசையமைப்பாளராக பணியாற்றுகின்ற வாய்ப்பினை பெற்ற இவர் தன்னுடைய திரையுலக அனுபவங்கள் பலவற்றை இந்த நேர்காணலிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார். சாய் வித் சித்ரா. பிரபல நாவலாசிரியரான சாண்டினுடைய பேரன் நீங்க. உங்கள் தாத்தாவான சாண்டினியை பற்றி உங்கள் அம்மா உங்களுக்கு சொல்லியிருக்காங்களா? எனக்கு தாத்தா பற்றி ஆக்சுவலாக மெயினாக நிறைய சொன்னது எங்கள் அம்மா தான். இன்னொன்று வந்து அந்த காலத்தில் இப்போ வந்து என்ன, அவர் இறந்ததுக்கு அப்புறமாவே வந்து அடுத்த அலை வந்தது. நீங்கள் ஆரம்பத்தில் இசைத்துறையில் ஒரு பாடகராக வரணும்னு விரும்பினீங்களா இல்லை இசையமைப்பாளராகணும்னு விரும்பினீங்களா? உண்மையை சொல்லணும்னா எனக்கு எதுவாகவுமே வரணும்னு ஆசை இல்லை இனிஷியலாக. காரணம் என்னென்னா, இசையமைப்பாளராக உங்களை கவர்ந்த இசையமைப்பாளர்கள்னு யார் யாரை சொல்வீங்க? இப்போ ஜஸ்டின் பிரபாகரனோட மியூசிக் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வந்து அவரோட மியூசிக்கில் ஒரு மாதிரி ஒரு உண்மைத்தன்மை இருக்குது. எனக்கு ப்ராப்ளம் வித் மியூசிக் இஸ் மியூசிக் கே நாட் பி எ ப்ரெட்டென்ஷியஸ் திங். அது ஒரு ஓல்டு ஆர்கேக் ஐடியா. முதல் முதலாக திரைப்படத்தில் ஒரு இசையமைப்பாளராக பணியாற்றிய அனுபவத்தை சொல்லுங்கள். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, பெரிய சவாலாக இருந்தது அந்த படம். ஏன்னா வாய்மொழி பேசுகிறவங்க வந்து உங்களுடைய மூன்றாவது படமான சதுரங்க வேட்டையில் ஒரு பக்கம் ஹெச் வினோத், இன்னொரு பக்கம் தயாரிப்பாளர் மனோபாலா, இவங்க ரெண்டு பேருடனும் பழைய அனுபவம் எப்படி இருந்தது? ஹெச் வினோத் வந்து இப்போ கூட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. க்ளோஸ் ஃப்ரெண்டுனா நான் அவரை வந்து ரொம்ப பெரிய ஒரு பெடஸ்டலில் பார்க்குறேன். புரட்சிகரமான இயக்குனர். உங்களை மிகவும் கவர்ந்த இசையமைப்பாளரான இளையராஜாவை சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சதா? பேசினேன் போயிட்டு. எனக்கு வந்து பயம் இல்லை அவரை பார்த்து, எனக்கு பிரமிப்பு தான். நம்ம வந்து இத்தனை நாள் நம்மளோட பேசியிருக்காரு, நம்ம அவர்கிட்ட பேச வந்திருக்கோமேங்கிறது தான். உங்களை மிகவும் கவர்ந்த இசையமைப்பாளரான இளையராஜா கிட்ட கூட நீங்கள் ஒரு பாட்டு பாடியிருக்கீங்க இல்லை? போட்டேன். அது பிளைனாகவே பாடேன், எதுக்கு போட்டு ஷேக் பண்ணிக்கிட்டே இருக்காது அப்படின்னாரு. இல்லை சார், விபராட்டம் அதெல்லாம் வேணாம், தானா ஆடிடும் வயசானா அப்படின்னா. இளையராஜாவின் இசையில் பாடின மாதிரி ஏ ஆர் ரஹ்மானுடைய இசையில் பாடக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சதா? ரெண்டு மூணு வாட்டி வந்தது, பட் ஆனால் அப்போ சரியாக ஏதோ ஒன்று செட்டே ஆகலை. நான் ஊரில் இல்லை, அந்த மாதிரி ஏதோ திடீர்னு அவர் ராமானுஜம் திடீர்னு தான் கூடுவார் எப்பவுமே. தளபதி படத்துக்கு மிகவும் வித்தியாசமாக இசையமைத்திருந்தவர் இளையராஜா. அந்த பணியே அவர் தொடர்ந்து இருந்தார்னா இடையில் அவருக்கு ஒரு இடைவெளியே ஏற்பட்டிருக்காது அப்படின்னு பல விமர்சகர்கள் கருத்து தெரிவிக்கிறாங்க. அதை பற்றி உங்களுடைய பார்வை என்ன? இல்லை, மேபி அது அந்த மாதிரி இயக்குனர்கள் போகலையோ, ஆர் அந்த மாதிரி படங்கள் அமையாமல் இருக்கக்கூட இருந்திருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். ஆமாம், தளபதியில் அதோட பதிவே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஜோக்கர் திரைப்படத்தில் ராஜமுருகனோட இணைந்து பணியாற்றிய அனுபவம் எப்படி இருந்தது? அதை பற்றி ஒரு புக்கே எழுதலாம், அவ்வளோ பெரிய அனுபவம். ஏன்னா நான் ரொம்ப இசையும் அரசியலும் ஒன்றா சேர்த்து யோசிக்கிற ஒரு ஒரு த்ரெஷோல்டில் இருந்தேன். தங்களுடைய குரல் இனிமையால் தமிழ் சினிமா அரசியலை கட்டி போட்ட பல பாடகர்கள் இங்கே இருந்திருக்காங்க. குறிப்பாக சொல்லணும்னா எம் கே தியாகராஜ பாகவதர், அவருடைய பாடலெல்லாம் நீங்கள் கேட்டிருக்கீங்களா? நான் ஸ்டேஜ்லேயே பாடியிருக்கேன் ரெண்டு மூணு வாட்டி. அது மாதிரி பாடுங்க, அவர் ரொம்ப நேச்சுரலான வாய்ஸ். உங்களுடைய இசையிலே ஜோக்கர் படத்தில் பாடியதுக்காக தேசிய விருதை பெற்ற சுந்தரையருக்கு அதுதான் முதல் பட வாய்ப்பா? அவருக்கு ஆண்டவன் கொடுத்த அவருடைய ஒரிஜினலான சத்தம் ஓசை, அதை நான் கொடுக்க முடியாது. அவர்கிட்ட இருந்த வெறி, ஏன்னா அவரெல்லாம் ஸ்டுடியோவில் போய் ஒரு மைக்கு முன்னாடி நின்னதே கிடையாது. மாடர்ன் லவ் வெப்சீரிஸில் இளையராஜாவுடைய இசை முழுக்க முழுக்க புதுசாக இருந்தது, அதை நீங்கள் கவனிச்சிங்களா? ரொம்ப ரசித்தேன், ரொம்ப ரசித்தேன். அண்டு குமார ராஜா வந்து அவர் என்னோட நெருங்கிய நண்பர். நெருங்கியன்னா நான் கலை ரீதியாக அவரை ஒரு பெரிய ஒரு விடிவெள்ளியாக பார்க்குறேன்.
இன்றைக்கு பல இசையமைப்பாளர்கள் பாடல்களை அர்த்தமில்லாத வார்த்தைகளால் நிரப்புகிறாங்க. அதை பற்றி உங்களுடைய பார்வை என்ன? ஆக்சுவலாக ஜிங்கிறதுங்க வந்து அர்த்தமற்றது. ஏன்னா அர்த்தமற்றதுங்கிறது ஒரு திணிப்பாக சில பேர் பண்ணுறாங்க. இப்போ சும்மா சவுண்டே இல்லாமல் ஏதோ ஒரு அர்த்தமற்றதாக போடுவாங்க. இந்த ஜிங்கிறதுங்கெல்லாம் இந்த ஏரியாலே சொல்கிற வார்த்தைகள் தான். தனுஷோடு இணைந்து பாப்பாண்டி படத்தில் பணியாற்றக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு எப்படி கிடைத்தது? ஆக்சுவலாக வந்து ஜோக்கர் படத்துக்கு அப்புறமா, ஜோக்கர் படத்தை பார்த்துட்டு. திரைப்படங்கள் நீங்களாக பல மியூசிக் ஆல்பத்துக்கும் நீங்கள் பணியாற்றிருக்கீங்க. குறிப்பாக சொல்லணும்னா சமீபத்தில் பறை. நான் இப்போ கோக் ஸ்டுடியோ பண்ணது வந்து ஆக்சுவலாக ஒரு பெரிய முயற்சின்னு சொன்னோம் அந்த விஷயத்தில். நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு தெரியல, பட் அது வந்து கோக் ஸ்டுடியோ தமிழ்னு ஒன்று ஆரம்பித்தேன். கசடத்தப்பட திரைப்படத்திலே சிம்புதேவனோடும் வெங்கட் பிரபுவோடும் பணியாற்றிய அனுபவம் எப்படி இருந்தது? சூப்பர் ஜாலியாக இருந்தது. ஏன்னா சிம்புதேவன் சார் வந்து ஒரு ரொம்ப சாஃப்டாக தான் நான் அவரை பற்றி நான் ஒரு பிம்பம் வச்சுருந்தேன். இனி வரைக்கும் அண்ணா அப்படின்னு அன்போடு சூர்யாவை அழைக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கும் சூர்யாவுக்கும் இடையே எங்கே நட்பு பிறந்தது? சூர்யா சார் கால் பண்ணுறாரு. பண்ணிட்டு இந்த மாதிரி எனக்கு டெக்ஸ்ட் வந்தது ஆக்சுவலாக, ஹே ஷான் திஸ் ஆக்டர் சூர்யா கால் மீ பேக். உடனே கால் பண்ணி பேசினேன். கமல்ஹாசன் பாடிய பாடல்களில் உங்களுக்கு ரொம்ப பிடித்த பாட்டுன்னா எதை சொல்லுவீங்க? இப்போ புலமைன்னு சொன்னீங்கல்ல, அதுக்கு இன்னும் சூட்டபிளாக இருப்பார் நான் கமல் சார். ஏன்னா ஒரு இந்த ஸ்பெஷலி இந்த சாங் தட் ஐ வாஸ் அமேஸ்ட். ஒரு பாடலுக்கு இசையமைக்க பொதுவாக நீங்கள் எவ்வளோ நேரம் எடுத்துக்குவீங்க? இது நான் கொஞ்சம் இப்படி சொல்கிறேன், என்னென்னா நம்ம ஒரு ஃபோர்ஸ் பண்ணுறோன்னு வைங்களேன். இப்போது நம்ம ஒரு பாட்டு பண்ணுறோம், ஒரு இயக்குனர் படத்துக்கான கதையை சொன்னோடனே அந்த படத்துக்கான இசை எப்படி அமையணும் அப்படின்றத எப்படி தீர்மானிப்பீங்க? முதல்ல அந்த கதையோட களத்துக்கு என்ன சூட்டபிளாக இருக்கும்னு பார்ப்பேன். இப்போ அந்த ஜெய்பீம்க்கு நான் சொன்ன மாதிரி ஆர்கெஸ்ட்ரல் மியூசிக் சூட்டபிளாக இருக்கும்ன்றது. பாடலாசிரியர் யுகபாரதி, ராஜமுருகன் இவங்களோட உங்களுக்குள்ள நட்பை பற்றி சொல்லுங்கள். எனக்கு யுகபாரதி சாரோட இருக்கிற ரிலேஷன்ஷிப் பெருசு. நிறைய பாடல்கள் யுகபாரதி தான் இருக்காங்க மேக்ஸிமம், அண்ட் பெஸ்ட்டு சாங்ஸும் அவர் தான். தமிழ் சினிமாவின் முன்னணி கதாநாயகர்களுக்கு இசையமைக்கின்ற வாய்ப்பு நமக்கு கிடைக்கல அப்படின்ற வருத்தம் உங்களுக்கு உண்டா? நான் யாருக்கெல்லாம் பண்ணணும்னு நினச்சாலும் அவங்களோட பண்ணிட்டேன். இப்போ பெரிய நட்சத்திரம் சின்ன நட்சத்திரம்ங்கிறது மேபி ஜனங்களுக்கு ஒரு விஷயமா இருக்கலாம், ஏன்னா அவங்களை ரசிக்கிறவங்க இருப்பாங்க. அடுத்து என்னென்ன படங்களுக்கு இப்போ இசையமைச்சிட்டு இருக்கீங்க? நிறைய படங்கள் ஆக்சுவலாக இப்போ நான் நிறைய படங்களுக்கு இசையமைக்கிறேன். குறிப்பாக சொல்லணும்னா இப்போ நீலம் ப்ரொடக்ஷன்ஸ்க்கு வேலையில்லா பட்டதாரி பார்ட் 2 படத்தில் உங்களுடைய இசையை கேட்டுட்டு ரஜினிகாந்த் என்ன சொன்னார்? மொத்த நொடியில தான் எனக்கு சித்தம் கலங்கிருச்சு, மொத்த உலகமுமே அடடா சுத்தம் அருந்திருச்சு, நெத்தி நடுவில் லங்கர் சுத்துது, நெஞ்சு குழியில கவலி கத்துது, தேக்கங்களை பால் சட்டிய போல் பொங்குறேனே, ஒரு கண்ணு குட்டி புல்ல கண்டு துள்ளி குதிச்சிருச்சு.